ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்ரினிச்சியம் சேனல். எப்பயும் போல் இந்த வீடியோவில் ஆன்லைன் ஜாப் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பான ஸ்பின் டாஸ்கர் வித் பேமெண்ட் ப்ரூஃபோட நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப் 2Captcha. அந்த 2Captcha பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு நாளைக்கு ஒரு 20 to 30 cents 50 cents இந்த மாதிரி மணி ஏர்ன் பண்ணுறேன். அதை பற்றி ஒரு சஜஷன் உங்களுக்கு நான் கேட்குறேன், வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கிவ் அவே கண்டஸ்ட் வீடியோ எண்டிங் வரைக்கும் பாருங்கள். அது லாஸ்ட் இன்றைக்கான கிவ் அவே கண்டஸ்ட் வினர்ஸ் யாரையான்னு தெரிஞ்சுக்கோ. தென் அடுத்த வீடியோக்கான கிவ் அவே கண்டஸ்ட் வேர்டு இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் இல்லை நடுவில் இல்லை எண்டிங்கில் எப்படாவது சொல்லப்படும். அது என்ன வேர்டு கேட்டு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பின் டாஸ்க் இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் ட்ரெண்டில் இதை தான் இதை பற்றி ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 25 rupees இருந்தால் தான் இப்போ நம்ம விட்ரா பண்ண முடியும். ஆனால் நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 rupees. டேட் அண்ட் டைம் பாருங்கள், 9 June அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 rupees. ஏன்னா அப்போ தான் அந்த ஆப் லான்ச் ஆச்சு, 2 rupees விட்ரா பண்ணுற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா 25 rupees ஆகிட்டாங்க. நான் விட்ரா பண்ண டேட் அண்ட் டைம் பாருங்கள், 9 June அப்போ நான் விட்ரா பண்ணேன். நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் டாஸ்கர், இந்த நேம் தான் உங்களுக்கு ஒரு ஆப். ஓகே, இப்போ நம்ம ஆப்பை டீடெயில் பார்ப்போம். ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்ட் பொறுத்த வரைக்கும் லாகின் வித் கூகுள் அப்படின்ற ஐக்கான கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி உங்கள் ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். இதில் மணி ஏர்ன் பண்ணுறது 3 ஆப்ஷன் தான். 1 ஸ்பின்னு, 2வது டாஸ்க்கு, 3வது ரெஃபர். இந்த ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஸ்பின் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். டாஸ்க்குன்றது இன்ஸ்டால் டாஸ்க்கு, இதில் 2 ஆப் கொடுப்பாங்க, அந்த 2 ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். 3வதாக ரெஃபர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெஃபர் லிங்க்கு, அதை நீங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் காயின்ஸ் கிடைக்கும், உங்களுக்கும் காயின்ஸ் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இது மூலிமா மட்டும் தான் மணி ஏர்ன் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் விட்ரா பண்ணுது, அதை மட்டும் காமிச்சிடறேன். ஜஸ்ட் வேலட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெடீம்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் விட்ரா பண்ணுறதா இருந்தால் பேடிஎம் மூலமாக நீங்கள் பேமெண்ட் விட்ரா பண்ணலாம், இல்லை யூபிஐ மூலமாக நீங்கள் பேமெண்ட் விட்ரா பண்ணலாம். பேடிஎம்மில் விட்ரா பண்ணாதான் பேடிஎம் அக்கௌண்ட் கூடிய மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிட்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 25 rupees வந்த பிறகு நீங்கள் பேமெண்ட் விட்ரா பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள், 100 coins = 1 rupee. ஸோ 2500 coins = 25 rupees, அவ்வளோதான் ப்ரோ. விட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பேமெண்ட் விட்ரா ஆகிடும். இல்லைனா பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாக நீங்கள் பேமெண்ட் விட்ரா பண்ணிக்கலாம். யூபிஐ அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணிட்டு அமௌண்ட்டை நீங்கள் டைப் பண்ணி விட்ரா பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம 2Captcha பற்றின டீடெயில் பார்ப்போம். 2Captcha பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் அந்த 2Captcha ஆப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு சும்மாவே இருக்கலாம்னு நிறைய பேர் இருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய இமேஜஸ் அந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குது. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு அமௌண்ட் வர மாதிரி இருந்தது. இப்போது அதில் டைஸ் ஒன்று வருது, அந்த டைஸை சால்வ் பண்ணி முடிவதுக்குள்ள கதையே முடிஞ்சிருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற இமேஜஸ் அந்த அளவுக்கு நிறையா இருக்குது. ஒவ்வொரு டைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 நம்ம கவுண்ட் ஒவ்வொரு இமேஜஸில் நம்ம டைஸ் கேல்குலேட் பண்ண வேண்டியது 14 கேல்குலேட் பண்ண வேண்டியது. அந்த 14 கேல்குலேட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள டைமே முடிஞ்சிருது. அவங்க கொடுக்குற டைம் பார்த்தீங்கன்னா 2.5 நிமிஷம். அது அவங்க கொடுக்குற இமேஜஸ் 20 இமேஜஸ். நம்மளால் சால்வ் பண்ண முடிஞ்ச இமேஜஸே பார்த்தீங்கன்னா 4 இமேஜஸ் 5 இமேஜஸ் தான் சால்வ் பண்ண முடியுது. 20 இமேஜஸ் எப்போ நம்ம சால்வ் பண்ணி எப்போ முடிக்கிறதுன்ற மாதிரி நிறைய டஃபஸ்ட் இருக்குது. இதில் தான் ஒரு மெத்தட் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்றும் பெரிய அமௌண்ட்லாம் இல்லை ப்ரோ. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 cents 30 cents 50 cents இந்த மாதிரி. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 20, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 30, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 50. எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ உட்காந்து ஒர்க் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு சின்ன மெத்தட் தான். இது ட்ரிக்ஸே கிடையாது, ட்ரிக்ஸ் இப்போலாம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. மெத்தட் வேணும் நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வேலையை ட்ரை பண்ணுறேன். உங்களோட சஜஷன் என்னன்றதான் என்னோடய கேள்வி. இல்லை ப்ரோ எனக்கு போதும், எனக்கு ஒரு அமௌண்ட்டு ஒரு 50 rupees மட்டும் சம்பாதிக்க முடிஞ்ச போது இருந்தால் போதும் ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி பார்ட் டைமாக ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸாக டைப் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ வேணவே வேணாம் ப்ரோ, இந்த 2Captcha வேணாம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் வேறு ஏதாவது ஐடியா தான் சொல்லுங்கள் அப்படின்னாலும் பரவாயில்ல, அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். 2Captcha ஆளை விட்றா சாமி அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்தா நம்ம அடுத்த வீடியோவில் அதை போடலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு தோணும். ஏன் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிற அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா முந்திலாம் வாரத்தில் ஒரு $5 தான் நான் எடுப்பேன். இப்போ மாதத்தில் $5 எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நான் ரீசெண்டாக எடுத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $6 தான் எடுத்திருக்கேன். அதோட பேமெண்ட் ப்ரூஃப் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இருந்தாலும் உங்களோட சஜஷன் எனக்கு ரொம்ப முக்கியம் ப்ரோ. ஓகே, 2Captcha பற்றின விஷயங்கள் அவ்வளோதான். இப்போ நம்ம கிவ் அவே கண்டஸ்ட் பார்த்துருவோம். கிவ் அவே கண்டஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோக்கான கிவ் அவே கண்டஸ்ட் வேர்டு டேட்டா, DATA. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், அடுத்த வீடியோவுக்கான கிவ் அவே கண்டஸ்ட் வேர்டு டேட்டா, DATA. ஓகே, இப்போ நம்ம கிவ் அவே கண்டஸ்ட் பார்த்துருவோம். லாஸ்ட் வீடியோட லிங்கை காப்பி பண்ணிக்குவோம். இப்போ இதை யூடியூப் ரேண்டம் கமெண்ட் பிக்கரில் பேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஃபில்டர் கமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஏ ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் வீடியோவுக்கான வேர்டு ஹோம். மொத்தம் எத்தனை கமெண்ட்ஸ்னு பார்ப்போம். மொத்தம் 16 கமெண்ட்ஸு. அண்ட் இன்றைக்கான கிவ் அவே கண்டஸ்ட் வினர்ஸ் யார் யாருன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மகேஸ்வரி ஜி, அடுத்ததான்
நந்தகுமார். இந்த வீடியோ அப்லோட் பண்ண ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை ஒன் ஹவரில் இவங்களுக்கான ப்ரைஸ் அமௌண்ட் 10 ருபீஸ் ஃபார் ஈச் பர்சன் போய் சேர்ந்துடும். அண்ட் புதுசாக பார்த்துருக்கோங்க, நீங்களும் இந்த கிவ்வே கண்டெஸ்ட்டை ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஒன்று, நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்துலேயும் லைக்கு ஷேரு கமெண்ட் இது கொடுத்துட்டே வாங்க. அடுத்ததாக நம்மளோட மெயில் ஐடி, நம்ம மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட் கூடிய மொபைல் நம்பர், ரெண்டாவதாக உங்கள் நேம், மூணாவதாக உங்கள் யூடியூப் சேனல் நேம். இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது உங்கள் யூடியூப் சேனல் நேம் தானே மெயினாக மென்ஷன் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரிஃபரன்ஸு. ஸோ இந்த மூணு டீட்டெயில்ஸை மட்டும் மெயில் ஐடிக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும் சென்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சென்ட் பண்ணாதீங்க. சென்ட் பண்ணிங்கன்னா அது கொலாப்ஸ் ஆகிடும், அதுக்காக சொல்ல வரும். ஒரு வாட்டி மட்டும் சென்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த லைக்கு ஷேரு கமெண்ட் மட்டும் எல்லா வீடியோஸ்க்கும் கொடுத்துட்டே வாங்க. அப்போ தான் நீங்கள் கிவ்அவே கண்டெஸ்ட்டில் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரிய வரும். அடுத்த பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது, கேமிங் ஜோன் தமிழன் சேனல். அந்த சேனல்லையும் பார்த்திங்கன்னா இதில் எப்படி கிவ்அவே கண்டெஸ்ட் நடத்துகிறோமோ சேம் கிவ்அவே கண்டெஸ்ட் அந்த வீடியோவில், இதில் என்னென்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் அதுலேயும் இருக்குது. அந்த சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லாஸ்ட் வீடியோ, கரண்ட் வீடியோ, இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இப்போ ஒரு லேட்டஸ்ட் வீடியோ போட்டுக்கோங்களே, அந்த வீடியோலையும் இதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லைக்கு ஷேரு கமெண்ட்டு கொடுத்துருங்க, கண்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணும்போது உங்கள் மொபைல்க்கோ இல்லை மெயில் அடிக்கோ நோட்டிஃபிகேஷன் மூலமாக மெசேஜ் சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஹாப்பி நெக்ஸ்ட் டே. பை.